வணக்கம். தொடர்ச்சியாக ரேஷன் கடை ரிசல்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் 11வது மாவட்டமாக திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க முதல் கேள்வி கேட்பீங்க, மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வரும்ட்டு. ஸோ ரிப்பீட்டடாக சொல்கிறேன், இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து மற்ற அனைத்து மாவட்டங்களுக்குமே ரிசல்ட்டு வந்துடும், சரிங்களா? இப்போ திருவாரூர் மாவட்டத்துக்கு யார் யார் செலுத்த ஆயிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ லிஸ்ட்டு விட்டுருக்காங்க, அப்ளிகேஷன் நேம், கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த் ரிசல்ட் அப்படின்ட்டு. ஸோ இதில் உங்கள் நேம் வித் இன்சியல் டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்டில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போஸ்டலில் அனுப்புவாங்க. இல்லாட்டி வந்து உங்களுடைய டிஆர்பி தலைமை அலுவலகத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் எப்போன்னு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு போஸ்டரில் வரும். ஸோ நம்ம அடுத்த காணொலியில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன எடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக மட்டும் ஒரு காணில் நம்ம பார்க்கலாம். இப்போ செலக்ட் ஆனவங்க உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதே போல் வந்து பேக்கர்ஸ்க்கும் ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ வித் ஹெல்டு அப்படின்னு ஒரு சில பேருக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா, வித் ஹெல்டுனா அவங்க சர்டிஃபிகேட்டில் ஏதாவது சரியாக கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க சர்டிஃபிகேட் சரியாக கொடுத்தனா தான் இந்த ஆஃபர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த செலக்டட் பக்கத்தில் ஒருத்துக்கு அதாவது எஸ் கோமதி அவங்களுக்கு வித் ஹெல்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி தலைமை அலுவலகத்தில் நாடி வந்து உங்களுக்கு தேவையான என்ன அப்படி இதுன்னு எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கிறது கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறேன், உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு உதவ செக் பண்ணிக்கோங்க. ஸோ 164 பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ பேக்கர்ஸுக்கு எத்தனை பேர்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுனருக்கான லிஸ்ட்டு. ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறேன், உங்கள் நேம் வித் இன்சியல் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 15 பேர் வந்து பார்த்திங்கன்னா 15 மெம்பர்ஸ் வந்து பேக்கர்ஸ் அது கட்டுனூர் பணிக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்தில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க, சரிங்களா? இந்த PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்ற மாவட்டங்களுக்கு இந்த மாத இறுதியில் வந்து ரிசல்ட்டு வந்துடும், வெயிட் பண்ணுங்கள், இந்த மாத இறுதிக்குள்ளே வந்துடும். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.